என்னோடய வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து ஸோ கிளாஸ் வந்து 19ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் தனித்தனியாகவே கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ யாருனா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 800 ரூபீஸ் மட்டும்தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனித்தனியாகவே மெட்டீரியல்ஸ் போகிறோம். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எங்கள் மெஸ்மரைஸ் அகாடமி கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய மெட்டீரியல்ஸில் வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வேணும் இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி ஸோ என்னுடைய மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் நாங்கள் எடுப்போம், ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு 50 கொஷின் வந்து 6th புக்கிலேருந்து மட்டும் கிடச்சிது. ஸோ ரிமைனிங் அதே மாதிரி 12th புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே டாபிக் இருந்ததால் அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு 30 கொஷின் எடுத்துட்டோம். ஸோ கம்பைன் பண்ணி மொத்தமாக வந்து நம்ம மொத்தம் ஒரு 80 கொஷின் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரப்பா நகரத்தின் இடிபாடுகளில் முதன் முதலில் தன் நூலை விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து 6th புக்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 6th புக்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எடுத்துடுறோம். அதே மாதிரி 6th புக்கில் முடிஞ்ச பிறகு இந்த 11th 12th புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் சேம் இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் வருது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக்ஸும் கவர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த லெசன் வேறு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ மொத்தத்தையும் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஸோ தனித்தனியாக எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி நாங்கள் இது மாதிரி வந்து கொஷின்ஸாக எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இதே தான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க போது. வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஒரு இந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம வந்து 83 கொஷின்ஸ் எடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வந்தது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரே ஒரு கொஷின்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஷின்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2 டேஸ் ஒன்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது கொஞ்சம் டீப்பாக தான் படிச்சாகணும். ஏன் இது என்ன குரூப் 1 எக்ஸாம். ஸோ இன்னொன்று ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண பிறகு தான் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதால ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.